வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? இன்று ஒரு புதிய தலைப்பை சிந்திக்கின்றோம். தலைப்பு நான்கு, பணம். நான்கு தசமம் ஒன்று தசமம் ஒன்று. மலேசிய நாணயத்தை சில்லறை காசுகளிலும் நோட்டிலும் அடையாளம் காண்பர். தொடர்ந்து நான்கு தசமம் ஒன்று தசமம். வாருங்கள் மாணவர்களே, தலைப்பிற்கு செல்லுங்கள். 2011 மலேசிய வரையிலான புதியதாக வெளியிடப்பட்ட நாணயங்களைப் பார்ப்போம். மலேசிய நாணயம் 2011 சில்லறை காசு மற்றும் நோட்டு. மலேசியா தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகு நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட பூமி. இதுவே நமது அடையாளத்தை வடிவமைக்கும் மரபு. ஒரு நிலையான அடையாளம் மற்றும் எப்போதும் வளர்ச்சியை நோக்கி நமது பயணத்தை இன்று வரை வெற்றி பெற செய்ய உறுதுணையாக அமைகிறது. இன்று நாம் மலேசிய நாணயத்தின் புதிய தொடர் அறிமுகத்துடன் நாட்டின் பாரம்பரியத்தின் வளத்தையும் பன்முகத்தன்மையையும் கொண்டாடுகிறோம். மலேசியாவின் தனித்துவத்தை கருப்பொருளாக கொண்ட தொடர். புதிய பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மலேசிய நாணயமும் நமது நாட்டின் கலை மற்றும் கைவினை பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகிறது. பாரம்பரிய விளையாட்டுகள், அற்புதமான வனவிலங்குகள். மனம் மயக்கும் அழகான பூக்கள். கடல் வாழ் உயிரினங்களின் அருமை. வளம் மற்றும் பூமியின் விளைபொருட்களின் பன்முகத்தன்மை. அற்புதமான இயற்கை அழகு வரை பறைசாற்றுகின்றது. நாணயங்கள் பாரம்பரிய கைவினைப் பொருட்களின் அடையாளம் மற்றும் நாட்டின் தாவரங்களின் அழகையும் கொள்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த மலேசிய நாணயங்களே நமது நாட்டின் பெருமையின் அடையாளமாகும். இந்த பாரம்பரிய புதையல்தான் நம்மை நாம் யார் என்று வரையறுக்கிறது. இதுவே மலேசியாவின் தனித்துவம் மிக்க மலேசிய நாணயம். வாருங்கள் மாணவர்களே, தொடர்ந்து மலேசிய நாணயத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். முதலில் சில்லறை காசு. ஆம், சில்லறை காசு என்றால் என்ன பார்த்திருக்கின்றீர்களா? ஆம், இங்கு பாருங்கள், 50 சென், 10 சென், 20 சென், 5 சென் என்று காணப்படுகின்றது. முன்புறமும் பின்பருமம் சில்லறை காசுகளில் எப்படி காணப்படும் என்று இங்கு நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நோட்டு. நம் நாட்டில் எத்தனை விதமான நோட்டு பணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தெரியுமா மாணவர்களே? ஆம், இங்கு பாருங்கள், 6 விதமான பண நோட்டுகள் உள்ளன. இவற்றை மேலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், முதலே சில்லறை காசு. இது 5 சென் என்பதை எண்மானத்தில் எவ்வாறு எழுதுவது என்று பாருங்கள். தொடர்ந்து இதனை RM சுழியம் தசமம் சுழியம் 5 என்றும் நாம் எழுதுவோம். தொடர்ந்து சில்லறை காசு 10 சென் என்பதை எவ்வாறு 3 விதமாக எழுதலாம் என்று பாருங்கள். இருபது சென் இந்த 20 சென் என்ற சில்லறை காசில் நீங்கள் செம்பருத்தி பூ போன்ற வடிவத்தை பார்க்கலாம். மேலும் என்னென்ன பார்க்கிறீர்கள் என்று
குரல் பதிவு செய்து நமது புலனத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். தொடர்ந்து 50 சென் என்பதை எண்மானத்தில் எவ்வாறு எழுதுவது என்று பாருங்கள். தொடர்ந்து எண்ணால் எவ்வாறு எழுதுவது என்றும் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மாணவர்களே, நோட்டு பணத்தை பார்ப்போம். நோட்டு 1 ரிங்கிட், இதனை நாம் RM1 என்று எழுதுவோம், அல்லது எண்மானத்தில் 1 ரிங்கிட் என்று எழுதுவோம். தொடர்ந்து ரிங்கிட் மற்றும் சென் என்பதை குறிப்பது போல் RM1.00 என்றும் எழுதுவோம். தொடர்ந்து அடுத்து 5 ரிங்கிட். இந்த பண நோட்டில் நீங்கள் பார்த்தாலே அங்கு 5 என்று எழுதப்பட்டிருக்கும். எனவே இது RM5, 5 ரிங்கிட் என்று நாம் குறிப்பிடுவோம். ஆம் மாணவர்களே, தொடர்ந்து எந்த நோட்டு வரும் என்று சிந்திக்க முடிகின்றதா? ஆம், சரியாக சொன்னீர்கள். அடுத்து வருவது RM10, இதனை நாம் 10 ரிங்கிட் என்று குறிப்பிடுவோம். ரிங்கிட் மற்றும் சென் சேர்ந்து எழுதும் பொழுது RM10.00 என்று இடுகின்றோம். ஏன் பின்னால் சுழியம் சுழியம் என்று இருக்கின்றது? ஆம், இங்கு வெறும் 10 ரிங்கிட் மட்டுமே உள்ளது, அதனால் சென் என்ற இடத்தில் சுழியம் மட்டுமே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம் மாணவர்களே, தொடர்ந்து வரும் பண நோட்டுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் பெற்றோர்களும் பயன்படுத்தியிருக்கக்கூடும். இந்த நோட்டுகளின் மதிப்பை உங்கள் பெற்றோரிடம் நீங்கள் கேட்டு ஆசிரியருக்கு குரல் பதிவு செய்து அனுப்பலாம். வாருங்கள் மாணவர்களே, தொடர்ந்து பக்கம் 10 நடவடிக்கை 1 மற்றும் நடவடிக்கை 2 நீங்கள் செய்திட வேண்டும். நாம் சற்று முன்பு 4 சில்லறை காசுகளையும் 3 நோட்டுகளையும் பண நோட்டுகளையும் பற்றி தெரிந்து கொண்டோம். எனவே இப்பயிற்சியை செய்வதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். தொடர்ந்து வாருங்கள் மாணவர்களே, சில்லறை காசு நாணய மதிப்பை அறிந்து கொள்வோம். முதலில் சீன மணி சட்டம். ஆம், இந்த சீன மணி சட்டத்தை இப்பொழுது ஆசிரியர் ரிங்கிட் மற்றும் சென் என்று பிரித்திருக்கின்றேன். சென் என்ற இடத்தில் 2 கோடுகளும் ரிங்கிட் என்ற இடத்தில் 1 கோடும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம், அதாவது செங்குத்து கோடு. இப்பொழுது சென் என்ற மதிப்பில் நீங்கள் 2வது இடத்தில் 1 மணி மேலே ஏறி இருப்பதால் அது 10 சென் என்பதை குறிக்கின்றது. பாருங்கள், 10 சென். இந்த 10 சென்னில் எத்தனை 5 சென்கள் அடங்கியிருக்கின்றது? ஆம், சிந்தித்து பாருங்கள் மாணவர்களே, 10 சென்னில் எத்தனை 5 சென் இருக்கும்? ஆம், சரியான விடை 2 5 சென்கள் இருக்கின்றன. எனவே 1 10 சென்னில் 2 5 சென் உள்ளது. 2 5 சென்னும் 1 10 சென்னும் ஒரே மதிப்பை தான் தரும், அதாவது 10 சென். தொடர்ந்து அடுத்த மதிப்பை பார்ப்போம். வாருங்கள், இதே போன்று இப்பொழுது சென் என்ற இடத்தில் 2 மணிகள் மேலே ஏற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு 2 சுழியம் 20 சென், 20 சென் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 20 சென்னில் எத்தனை 5 சென்கள் இருக்கும்? ஆம் மாணவர்களே, சரியான பதில் 4 5 சென்கள் இருக்கின்றன. 1 20 சென்னில் 4 5 சென் உள்ளது. தொடர்ந்து அதே 20 சென்னை நாம் வேறு எவ்வாறு சில்லறை காசுகளை கொண்டு பிரிக்கலாம்? யோசித்து பாருங்கள் மாணவர்களே, 20 சென்னில் 5 சென்னை தவிர வேறு சில்லறை காசுகளை பயன்படுத்தி 20 சென் என்ற மதிப்பை கொடுக்க முடியுமா? ஆம், முடியும் மாணவர்களே. அதாவது 2 10 சென் சேர்ந்தால்
அதுவும் 20 சென் என்ற மதிப்பை தான் தரும். ஒரு 20 சென்னில் 2 10 சென் உள்ளது. தொடர்ந்து அடுத்த மதிப்பை பார்ப்போம். ஆம், 5 என்ற மணி இரண்டாவது இடத்தில் கீழே இறக்கப்பட்டுள்ளது. எனவே இதன் மதிப்பு 50 சென். 50 சென்னை நாம் 6 சுழியம் தசமம் 5 சுழியம் என்று எழுதுவோம். தொடர்ந்து 50 சென்னில் எத்தனை 5 சென் இருக்கின்றது என்று எண்ணுங்கள் பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 5 சென்கள் இருக்கின்றது. எனவே ஒரு 50 சென்னில் 10 5 சென் உள்ளது. 50 சென்னுக்கு வேறு இணை சில்லறைகளை இணைக்க முடியுமா? ஆம், 50 சென்னில் 5 10 சென் அடங்கியுள்ளது. பாருங்கள் மாணவர்களே, நீங்கள் இனி பார்க்கலாம். ஒரு 50 சென்னில் 5 10 சென் உள்ளது. தொடர்ந்து மாணவர்களே, இந்த சீன மணி சட்டத்தில் உள்ள மதிப்பை கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். முதலில் 5 என்ற மதிப்பு இறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 என்ற மதிப்பு ஏற்றப்பட்டுள்ளது. ரிங்கிட் என்ற இடத்தில் எந்த மணியும் நகர்த்தப்படவில்லை. எனவே சுழியம் தசமம் 1, 5. ஆம் மாணவர்களே, 15 சென். 6 சுழியம் தசமம் 1, 5. 10 சென் மற்றும் 5 சென்னை சேர்த்தால் நமக்கு 15 சென் கிடைக்கும். வேறு எவ்வாறு 15 சென்னை கண்டுபிடிக்கலாம்? ஆம், உங்களிடம் இருக்கின்ற சில்லறை காசுகளை வைத்து எண்ணி பாருங்கள். சரியான பதில் மாணவர்களே, 3, 5 சென்னை சேர்த்தால் நமக்கு 15 சென் என்றுதான் விடை கிடைக்கும். வாழ்த்துக்கள் மாணவர்களே. தொடர்ந்து அடுத்த மதிப்பை பார்ப்போம். இப்பொழுது இங்கு எத்தனை சென் கொடுக்கப்பட்டுள்ளது? எண்ணி பார்த்து பதில் கூறுங்கள் பார்ப்போம். சரியான பதில் மாணவர்களே, 30 சென். 30 சென் என்பதை எவ்வாறு நாம் பிரிக்கலாம்? ஆம், இதனை இங்கு ஆசிரியர் 3 விதமாக பிரித்து காட்டியிருக்கின்றேன். இதனை தவிர வேறு வழியாகவும் நீங்கள் 30 சென்னை ஆசிரியரிடம் எடுத்து தரலாம். பாருங்கள், முதலில் 10 சென், 10 10 சேர்ந்தால் 20 சென், 20 சென்னும் 10 சென்னும் சேர்ந்தால் 30 சென். தொடர்ந்து 5 சென், 5 சென் சேர்ந்தால் 10 சென், மேலும் ஒரு 5 சென் சேர்ந்தால் 15 சென். தொடர்ந்து 20 சென், 25 சென், 30 சென். தொடர்ந்து பாருங்கள் மாணவர்களே, 20 சென் மற்றும் 10 சென் சேர்ந்தால் 30 சென். இப்பொழுது இங்கு ஆசிரியர் 10 சென், 5 சென், 20 மற்றும் 10 சென்னை கொண்டு உதாரணங்களை காட்டியிருக்கின்றேன். இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் ஆசிரியருக்கு 10 சென்னும் 5 சென்னும் கலவையாக கொண்டு 30 சென்னை உருவாக்கி காட்டுங்கள். அதை படம் பிடித்து நமது புலனத்தில் பதிவேற்றம் செய்யுங்கள். அம்மாணவர்களே, வாருங்கள் தொடர்ந்து நாம் நோட்டின் மதிப்பை அறிந்து கொள்வோம். முதலில் சீன மணி சட்டம். ஆம் மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ரிங்கிட் என்று ஆசிரியர் முதலில் குறிப்பிட்டேன் அல்லவா, அந்த இடத்தில் உள்ள மணிகள் ஏற்றப்பட்டுள்ளன. சென் என்ற இடத்தில் எந்த மணியும் ஏற்றப்படவில்லை. எனவே இது எத்தனை ரிங்கிட்டை குறிக்கின்றது? ஆம், 2 மணிகள் ஏற்றப்பட்டிருப்பதால் இது 2 ரிங்கிட்டை குறிக்கின்றது. 6, 2. இந்த 6, 2 நாம் எப்படி நோட்டால் பிரதிநிதிப்போம்? சரியான பதில், 1 ரிங்கிட் 1 ரிங்கிட் என்று 2 நோட்டுகளை நாம்
பிரதிநிதிப்போம். 2 ரிங்கிட் என்று தனியாக ஒரு நோட்டு நம் நாட்டில் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை. தொடர்ந்து எத்தனை ரிங்கிட் சீன மணி சட்டத்தில் காட்டப்படுகின்றது? 5, 6, 7. எனவே 7 ரிங்கிட். RM7 என்பதே 1 5 ரிங்கிட். 2 1 ரிங்கிட் நோட்டுகளை கொண்டு பிரதிநிதிக்கின்றேன். இதனை தவிர்த்து வேறு வழியாகவும் நீங்கள் இந்த 7 ரிங்கிட் என்ற மதிப்பை பிரதிநிதிக்கலாம். வாருங்கள் மாணவர்களே, தொடர்ந்து நோட்டின் மதிப்பை பிரதிநிதிப்பது எப்படி என்று பார்ப்போம். இங்கு ஆசிரியர் ஒரு கணித புத்தகத்தை கொடுத்திருக்கின்றேன். இந்த கணித புத்தகத்தின் விலை 5 ரிங்கிட். இதனை நாம் 1 5 ரிங்கிட் நோட்டை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். ஒருவேளை 1 5 ரிங்கிட் நோட்டு உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் 5 1 ரிங்கிட் நோட்டுகளை கொடுத்து இப்புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம். எனவே இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வதென்ன? 1 5 ரிங்கிட் நோட்டும் 5 1 ரிங்கிட் நோட்டும் ஒரே மதிப்பை தான் தருகின்றது. தொடர்ந்து வாருங்கள் மாணவர்களே, அடுத்த மதிப்பை பார்ப்போம். இப்பொழுது இங்கு ஒரு சட்டை, நீல நிற சட்டை காணப்படுகின்றது. இந்த சட்டையின் விலை 10 ரிங்கிட். RM10. 10 ரிங்கிட் நோட்டு நம்மிடம் இல்லை என்றால் நாம் இந்த சட்டையை 5 ரிங்கிட் நோட்டு ஒன்றும் 5 1 ரிங்கிட் நோட்டையும் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். காரணம், 1 5 ரிங்கிட் 5 1 ரிங்கிட் சேர்ந்தால் அது 10 ரிங்கிட்டை பிரதிநிதிக்கும். ஆம் மாணவர்களே, அதே போல் 10 ரிங்கிட்டை வேறு எவ்வாறு பிரதிநிதிக்கலாம்? 5 ரிங்கிட் நோட்டு 2 சேர்ந்தால் அதுவும் 10 ரிங்கிட்டை தான் குறிக்கும். சம்பத்து. தொடர்ந்து மாணவர்களே, பக்கம் 11 மற்றும் பக்கம் 12 உள்ள பயிற்சிகளை செய்யவும். தொடர்ந்து பக்கம் 13 மற்றும் பக்கம் 14 உள்ள பயிற்சிகளையும் செய்து புலனத்தில் பதிவேற்றம் செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள் மாணவர்களே.